தமிழாயினிங்க அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரோபோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கிற தினசரி டாஸ்க்கை பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு ரோபோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது பார்த்தோம் அப்படின்னா இதுதான். இது பார்த்தோம் அப்படின்னா ஈகோவேக்ஸ் உடைய டீபோட் யூடியூப் ப்ரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிளீனிங் மற்றும் மாப்பிங் ரோபோ. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீடுகளை சுத்தம் செய்கிறதுக்கும் மாப் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். இந்த டீபோட் யூடியூப் ப்ரோவுடைய ஒரு ஷார்ட்டான அன்பாக்சிங், மேலும் இதோடைய ஃபுல் ரிவ்யூ. நான் ஒரு 1.5 மாதமாக இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய ஃபுல் ரிவ்யூ மற்றும் இதோடைய விலைக்கு இது ஒர்த்தா எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் கிவ்வும் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ இந்த டீபோட் யூடியூப் ப்ரோவை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மள நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் அடிக்கடி ஃபோனை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறப்ப நம்மளுடைய டேட்டாவையும் நம்மளுடைய ஃபோனோடையே சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் ஒன்றரை ஷேருடைய மொபைல் ட்ரான்ஸ். இந்த ஒன்றரை ஷேருடைய மொபைல் ட்ரான்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஆண்ட்ராய்டு டு ஆண்ட்ராய்டு, ஆண்ட்ராய்டு டு ஐஓஎஸ், மற்றும் ஐஓஎஸ் டு ஆண்ட்ராய்டு, எந்த விதமான டிவைஸ்லேருந்து எந்த விதமான டிவைஸ்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் உங்களுடைய டேட்டாவை முழுமையாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முழுமையாக அப்படின்னாக்கா உங்களுடைய கான்டாக்ட்ஸ், மெசேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸில் ஆரம்பித்து வாட்ஸ்அப் உடைய சாட்ஸ் வரையும் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஒன்றரை ஷேருடைய மொபைல் ட்ரான்ஸை பயன்படுத்தி. ஸோ இந்த ஒன்றரை ஷேருடைய மொபைல் ட்ரான்ஸுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் டவுன்லோட் வந்து பண்ணிக்கங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ், மேக் ரெண்டுக்குமே அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய டிவைஸை பொறுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் வந்து டேட்டா ரெக்கார்டி, வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படினாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா முழுமையாக ஒரு ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாவையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய எந்த ஃபோன்லேருந்து எந்த ஃபோனுக்கு வேணுமோ இரண்டு ஃபோனையும் உங்களுடைய பிசியோட வந்து கனெக்ட் பண்ணிட்டு என்னென்ன டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒன்றரை ஷேருடைய மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இப்போ ஒரு 5G ஃபோன் கிவ்அவேயும் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா iPhone 12 ஆரம்பிச்சு சாம்சங் S21லேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோனை நீங்கள் கிவ்அவேல வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் வந்து பிடிச்சிருக்கோ அந்த 5G ஃபோனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியை என்டர் பண்ணினீங்க அப்படின்னாலே போதும். அதை தவிர நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணால் உங்களுக்கு இந்த நான் சொன்ன ஒன்றரை ஷேர் மொபைல் ட்ரான்ஸ் சாஃப்ட்வேரும் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கிவ்அவே பார்த்தோம் அப்படின்னா March 17 வந்து எண்டாது. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் என் கிவ்அவேல வந்து என்டர் ஆகணும் அப்படிங்கிற கிடையாது. நீங்கள் மெயில் ஐடியை கொடுத்து எல்லாரும் வந்து என்டர் ஆகலாம். ஸோ மறந்துடாமல் இந்த கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம டீபோட்டுடைய யூடியூப் ப்ரோ பற்றி பார்க்கலாம். முதல்ல ஒரு ஷார்ட்டான அன்பாக்சிங் வந்து பார்த்தலாம். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த டீபோட் யூடியூப் ப்ரோ ரோபோட் பிளாட்ஃபார்ம் வந்து வர பாக்ஸ். பாக்ஸுக்கு பின்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அம்சங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பிடப்பட வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா 110 நிமிடம் ரன் டைம் வந்து இருக்கும் இந்த ரோபோட்க்கு அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. பேட்டரி லைஃப் பற்றி நான் கடைசியில் வந்து சொல்கிறேன். அதே தவிர பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கூகுள் ஹோம், அமேசான் அலெக்ஸாவோட பேர் பண்ணியும் நீங்கள் இந்த ரோபோவை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பேக்கேஜ் வந்துருக்கு. அடுத்ததாக நமக்கு நம்மளுடைய ரோபோட் வேக்வம் டீபோட் யூடியூப் ப்ரோ அதுவே வந்து இருக்குது. ஸோ இதை சைடில் வச்சுட்டு வேறு என்னென்ன வருது அப்படிங்க வந்து சீக்கிரம் பார்த்தலாம். சைடு ப்ரஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, அதை தவிர ஒரு அடிஷ்னல் பேர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா. அடுத்தது நம்மளுடைய சார்ஜிங் டாக் வந்துருக்கு. ஸோ இது மேலே வந்து தான் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ரோபோட் வேக்கம் வயர்லெஸ்ஸாக வந்து சார்ஜ் ஆகும். அடுத்ததாக சார்ஜருடைய பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சின்ன பேக்கேஜுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மாப் போடுறதுக்கான அந்த பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே தவிர அடிஷ்னலாக ஒரு பெரிய சைஸ் எக்ஸல் சைஸில் ஒரு டஸ்ட்பின் வந்து வரும். ஸோ அதுக்கான ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது யூஸர் மேனுவல்ஸ் வந்து இருக்குது. அடிஷ்னலாக ஃபில்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கிளீனிங் கிளாத்ஸ் வந்து இருக்குது. அதே தவிர நான் முன்பே சொன்ன போல் அந்த எக்ஸல் சைஸ் டஸ்ட்பின் வரும்னு சொன்னேன்ல, ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து செட்டப் வந்து பண்ணிடலாம். சைட் ப்ரஷை மொதல் நம்ம வந்து மாட்டிடணும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோபோட் வேகம் வரப்பே ஒரு டஸ்ட்பின் அட்டாச்சாக தான் வந்து வருது. ஸோ அதில் நம்ம எந்த சேஞ்சஸும் வந்து பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து சார்ஜரில் வந்து வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்தேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் ரோபோட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுப்போம். கொடுத்தவொடனே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மாடலை செலக்ட் பண்ணி ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேர் பண்ணிக்கலாம். ஸோ பேர் பண்ணோடனே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோபோட்டில் எஜ், ஆட்டோ, ஸ்பாட் அப்படின்னு சொல்லி 3 மோட்ஸ் வந்துருக்கு. ஸோ முதல்ல இந்த ரோபோ என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் எளிமையாக வந்து சொல்லிடுறேன். இந்த ரோபோவை பயன்படுத்தி தரையில் கூட்டுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே தவிர நீங்கள் மாப் போடுறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இதில் மாப்பிங் ஃபீச்சரும் வந்துருக்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் இந்த மாப்பிங்கை பற்றி நான் கடைசியில் வந்து சொல்கிறேன். முதல்ல கிளீனிங்கை பற்றி வந்து பார்க்கலாம். கிளீனிங்னா நான் சொன்ன மாதிரி ஸ்பாட், எஜ், ஆட்டோ அப்படின்னு சொல்லி 3 மோட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த யூடியூப் ப்ரோவை பயன்படுத்தி நீங்கள் சிமெண்ட், டைல்ஸ், உடன் ஃப்ளோரு, இல்லை அப்படின்னா கார்பெட் போட்டிருக்கீங்க வீட்டில் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோபோவை பயன்படுத்தி உங்களுடைய வீடுகளை முழுமையாக சுத்தம் செய்கிறதுக்கு எந்த மாதிரியான தரையாக இருந்தாலும் நீங்கள் இந்த ரோபோவை யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த பிரச்சனைகளும் இல்லை. நான் சிமெண்ட்டில் கூட வந்து யூஸ் பண்ணேன், நீங்கள் கூட வந்து பார்க்கலாம். இந்த ரோபோவை பொறுத்தவரையும் ட்ரை கிளீனிங், அதாவது நார்மலாக நம்மளுடைய தரையை க்ளீன் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த ட்ரை கிளீனிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 90% ஆன இடங்களை இதால் ஈஸியாக வந்து சுத்தம் பண்ணிட முடியும். ரொம்பவே
ரொம்பவே அக்யூரேட்டா, பிகாஸ் ஒரு இரண்டு மூன்று தடவை இது வந்து ஒரே இடத்துல போய் போய் வந்து வரும். ஸோ இருக்கிற இடத்துல ரொம்பவே சுத்தமா மைன்யூட்டான டஸ்ட்டை கூட இது வந்து பிக்அப் பண்ணிருது. ஸோ அந்த விதத்துல ரொம்பவே சூப்பரா ட்ரை கிளீனிங் வந்து இருக்கு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய வீடுகள் நார்மலான வீடுகள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய வீடுகள் தரைகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சுத்தமா இருக்கும், எந்த பொருளும் செதறி கிடக்காது அப்படிங்கிற மாதிரியான வீடுகளா இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரோபோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதா இருக்கும். மேபி இதை நீங்க வாங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே கூட என்னால் சொல்ல முடியும். பட் மெஜாரிட்டியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ரூம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பொருள், கேபிள்ஸ், டப்பா, இந்த மாதிரி நிறைய வந்து செதறி கிடக்கும். நார்மலான வீடுகளா இருந்துச்சு அப்படின்னாக்கா புக், சேர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து செதறி கிடக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்களை இது கிளீன் பண்றது ரொம்பவே வந்து சிரமப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், என் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு டேபிள் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டேபிள் ஃபேனுடைய இதில் பார்த்தோம் அப்படின்னா இது பல முறை வந்து ஏறிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை வந்து ஏற முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வந்து இறங்குது. பட் ஒவ்வொரு முறையுமே அது மேலே ஏறி தான் இதால் வந்து இறங்க முடியுது. ஏன் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன போல இதோடைய ஹையர் எண்டில் நிறைய மாடல்ஸ் இருக்கிற மாதிரி இதால் அந்த ஒரு ஏஐ பேஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதை டிஃபால்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான அம்சம் இந்த யூடியூப் ப்ரோவில் வந்து இல்லை. அதாவது இது ஒவ்வொரு முறையும் ஆட்டோவாக என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கிளீன் பண்ணும். ஸ்பாட் மோட் வந்து இருக்குது. ஸ்பாட் மோட்லையும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய ரூம் வந்து இருக்குது, இந்த ரூமில் இந்த இடத்த மட்டும் ஒவ்வொரு டைம் பண்ணால் போதும் அப்படிங்கிறத என்னால் மேனுவலாக செலக்ட் பண்ண முடியாது, அது ஆட்டோவாக தான் வந்து பண்ணியும். ஸோ இந்த ஸ்பாட் மோட் எதுக்கு அப்படிங்கிற எனக்கு வந்து தெரில. ஸோ இது எப்படி வந்து நிஜ வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வீடுகளில் இருக்கிற பொருள் இருக்கிற இடத்துல இருந்தாலுமே கூட அதனால ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறது போல் அடுத்த முறை க்ளீன் பண்ணுறப்ப அதை கடந்து போக முடியாது. ஒவ்வொரு முறையும் அதை ட்ரை பண்ணிட்டே தான் வந்திருக்கும். ஸோ ஒரு டிஃபால்ட்டாக ஒரு லேசர் சென்சர் மாதிரி வச்சு ஸோ அதை வந்து டிடெக்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான விஷயம் இந்த குறிப்பிட்ட ரோபோவில் வந்து இல்லை. ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா இது ஒவ்வொரு முறையும் வந்து க்ளீன் பண்ணிட்டே தான் இருக்கும். மேலும் கேபிள்ஸ், நான் முன்பே சொன்ன போல் கேபிள்ஸை ஒவ்வொரு முறையும் பிக்கப் பண்ண வந்து ட்ரை பண்ணுது. ஒரு முறை என்னுடைய இயர்ஃபோன் கீழே கடந்ததை இயர்ஃபோன் வந்து நல்லா சுத்திக்கிச்சு இந்த பிரஷ்ல அப்படிங்கிறதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. பட் அதை தாண்டி இன்னொரு பிரச்சனையாக பார்க்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வீடுகளில் ஒரு பொருள் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு தடுப்பு, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேர் வந்திருக்கு அப்படின்னா சேரை தாண்டி போய் இதால் இது போகிற அளவுக்கு இடம் இல்லை அப்படின்னா க்ளீன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கார்னரான இடங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை இதால் வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதை தாண்டி ஓரளவுக்கு ஓப்பனாக இருக்கிற எல்லா இடங்களையும் கிட்டத்தட்ட 90% டைமில் ரொம்பவே சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அதே தவிர இன்னொரு பாசிட்டிவான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய வீடுகள் வந்து படிகளோ இல்லை ஏதாவது உடனான ஒரு பிளாக்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா அதை தாண்டி இது கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படுத்தவில்ல. அதுக்கு சென்சார்ஸ் இந்த இதை சுற்றி வந்துருக்கு. ஸோ எதுலேயுமே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கீழே விழுகுது, அந்த மாதிரி ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், கட்டிலில் நான் வந்து வச்ச வீடியோ வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது கீழே வந்து விழுகவே இல்லை. ஒரு முறை கூட நான் 2-3 முறை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக கிளீனிங்கை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பண்ணுது, ரொம்பவே க்ளீனாக வந்து பண்ணுது. நார்மலாக பண்ணுறதை விட இது ரொம்பவே க்ளீனாக பண்ணுது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவே வந்து சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு க்ளீனாக வந்து பண்ணுது. பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்துருக்கு. நம்மளுடைய நார்மலான வீடுகளில் தரை ரொம்பவே க்ளீனாக நம்ம வந்து எந்த பொருளும் செதறி கிடக்காமல் இருக்குமா அப்படிங்கிறது நிறைய வீடுகள், என் வீட்டில் கேள்விக்குறி தான், உங்கள் வீட்டில் அப்படி இல்லை அப்படின்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்காகும். பட் உங்கள் வீட்டிலையும் அப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில இடங்கள் மட்டும் இதால் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ண முடியாது. மேற்கொண்டு இதுக்கு வந்து இந்த கேபிள்ஸ் மேலே ஏறுது இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்ம வந்து மேனுவலாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் ஒரு விஷயங்கள் வந்துருக்கு. பட் உங்களுடைய தரை ரொம்ப க்ளீனாகவும் அவைலபிளாகவும் இடம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்பவே சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் நார்மலாக வர டஸ்ட்பினே பார்த்தோம் அப்படின்னா பெரிய சைஸ் டஸ்ட்பின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வீட்டை முழுமையாக வந்து கூட்டி பெறுக்கிறப்ப கூட டஸ்ட்பின் ஃபுல்லாகாமல் தான் உங்களால் வந்து கூட்டி பெறுக்க முடியும். அடுத்தது மாப்பிங்க்கு வந்து வருவோம். ஸோ நம்மளுடைய வீடுகளை மாப் பண்ணுறதுக்கு மாப்பிங் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாப்பிங் பிளேட்டில் நீங்கள் அந்த கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வாட்டரை வந்து உங்களுடைய டேங்கில் ஃபில் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாப் போட ஆரம்பிச்சிடும். ரெண்டுக்கும் செப்பரேட் மோட்ஸ்லாம் கிடையாது. ஆட்டோ மோட்ல நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா கூட்டிக்கிட்டே மாப் போடும். அதுதான் வந்து இது வந்து பண்ணும். ஸோ அந்த மாப்பிங் மோட பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ரொம்பவே வந்து சீக்கிரமாக காயிற மாதிரி வந்திருக்கு. வாட்டர் இதில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க சொல்கிறதே வந்து நீங்கள் பியூரான வாட்டர் மட்டும்தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு கிளீனிங் ஏஜென்ட் நம்ம வீட்டை வந்து டெட்டால் போட்டு அந்த மாதிரி எதுவுமே இதில் வந்து பண்ண முடியாது. பியூரான வாட்டரை மட்டும்தான் நீங்கள் வந்து ஊற்றணும் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. கிளீனிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கார்னர்ஸை இதனால் வந்து மாப் போட முடியாது. பிகாஸ் இது வந்து அந்த ஃபார்ம் ஃபேக்டர் ரவுண்டாக இருக்கிறதுனாலையும் மேற்கொண்டு அந்த ப்ரஷஸ் தான் கார்னர்வரையும் போகும் அப்படிங்கிறனாலையும் அந்த மாப்பிங்கில் அது ஒன்று மட்டும் இருக்குது. பட் அதை தாண்டி வீட்டில் எந்த ஒரு ஸ்டெயின்ஸ், காஃபியாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் குழம்பு ஊற்றிருச்சோம், எதுனாலும் இது வந்து நல்லாவே வந்து சுத்தம் பண்ணியது. ஒரு 2-3 முறை நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே க்ளீனாக வந்து எடுத்துருது. மாப்பிங் அந்த விதத்தில் நல்லாவே வந்துருக்கு. மேலும் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல அதிகமான காஃபியோ ஏதோ ஸ்பில் ஆயிருக்கு அப்படின்னாக்கா அதை வந்து அடுத்த இடங்களுக்கு இழுத்து விடாமல் இது கரெக்டாக வந்து சக் பண்ணி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிடுது. ஸோ அந்த விதத்தில் எந்த வித பிரச்சனைகளும் வந்து கிடையாது. பட் ஒரு க்ளீனிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு வேறு எக்ஸாக்ட் க்ளீனிங் ஏஜென்ட் போட்டு பண்ணணும் அப்படிங்கிற போல தான் நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க. இது பியூர் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த விதத்தில் பிரச்சனை. பட் அதை தாண்டி மாப்பிங் ஓரளவு ரொம்பவே வந்து நல்லா வந்து பண்ணுது. மேலும் க்ளீனிங் மற்றும் மாப்பிங்கை சேர்ந்து சைமல்டேனியஸாக பண்ணிட முடியும் அப்படிங்கிறதும் ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயமா நான் வந்து பார்க்குறேன். அடுத்தது பேட்டரி லைஃப்.
பேக் லைஃபை பொறுத்தவரையும் இது ரொம்பவே வந்து என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லேன். கடந்த ஒரு 10 நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன ரூம் ஒரு 10 கேட்டு இந்த ரூமுக்கு மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் சார்ஜ் போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு முறை நம்ம கூட்டிட்டு விட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 நாட்களாக சார்ஜே போடாமல் தான் நான் திருப்பி எடுத்து வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ பேட்டரி லைஃப் ஓரளவு நல்லா இருக்கு. ஒரு ஃபுல் சார்ஜ் நீங்கள் பண்ணி அப்படின்னா உங்களுடைய வீடுகளும் முழுமையாக வந்து இதால் வந்து கிளீன் பண்ண முடியும். பேட்டரி லைஃப் எந்த பிரச்சனையும் இல்லை. சார்ஜிங்குமே பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவு கரண்டெல்லாம் இது வந்து இழுக்காது. ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனைகளும் பேட்டரி லைஃப் பொறுத்தவரையும் சார்ஜிங் பொறுத்தவரையும் இல்லை. அடுத்தது இதில் இருக்கிற சில சந்தேகங்கள் ஃபீச்சர்ஸ் இதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். பெட் மோட் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே டிடெக்ட் ஆன இடத்தையே இது மேலே ஏறி திரும்பி வருது அப்படின்னு சொல்லி நான் சொன்ன காரணத்தினால, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வீடுகளுக்குள்ள பெட் வந்து எங்கேயாவது வந்து ஷிட் பண்ணி வச்சிருச்சு அப்படின்னாக்கா அதை வந்து இது வந்து ஏறிடும் அப்படிங்கிற போல தான் நான் நினைக்கிறேன். என்னால் அதை டெஸ்ட் பண்ண முடியல, பட் ப்ராபப்ளி எஸ் அது அப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன். மேலும் சைல்டு மோடுக்கும் சைல்டு இருக்கிற ரொம்ப குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கும் இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற போல எனக்கு வந்து தெரியல. ஆனால் உங்கள் மேனுவலாக பார்த்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை யூஸ் பண்ணாமலே உங்களால் இந்த ரோபோ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். மேலே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ மோடில் அது வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஆப்பில் பெரிய அளவு அம்சங்கள் இல்லை. என்னென்ன ஸ்பாட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம், என்னென்ன ஸ்பாட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுற எந்த ஒரு அம்சங்களும் இல்லை. ஸோ ஆப் பெரிய அளவு யூஸ் பண்ணாமலே கூட நம்மளால் இந்த ரோபோ யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் சாய்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது கடைசியில் இந்த டீபோட் யூடியூப் ப்ரோடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது பார்த்தோம் அப்படின்னா 27,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த குறிப்பிட்ட விலைக்கு கிளீனிங் மாப்பிங் ரோபோ அப்படிங்கிற விஷயத்தில் இந்த இரண்டு விஷயங்களையும் ரொம்பவே வந்து சிறப்பாக வந்து செய்யுது அப்படிங்கிறதுக்கு மாற்ற கருத்தே இருக்க முடியாது. எஸ் கார்னர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கிளீனிங் மாப்பிங் இரண்டுக்கும் ரொம்ப சிரமப்படுது. வீட்டில் நிறைய பொருட்கள் செதறி கிடந்துச்சு அப்படின்னா அது மேலே ஒவ்வொரு முறையும் வந்து ஏறிக்குது. இந்த மாதிரியான குறைகள் இருந்தாலும் நான் மிஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னென்ன இடங்களில் நம்ம வீடுகளில் இது போக வேண்டாம் அப்படிங்கிற போல ஆட்டோவாக டிடெக்ட் பண்ணி நம்ம காமிக்கிற அந்த ஒரு மேப்பிங் ஃபெசிலிட்டி 27,000 ரூபாய்க்கு இல்லை அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக டீல் பிரேக்கராக தெரியுது. ஏன் அப்படின்னாக்கா இவங்களுடைய பிராண்ட்லேயே ஹையர் அண்ட் மாடல்ஸ்லேயும் அது இருக்குது, மேலும் காம்படிட்டர்ஸ்ட்டாக இந்த விலையிலேயே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில். பட் என் வீட்டில் நான் என்னென்ன இருக்குது, எந்தெந்த இடம் பண்ணணும் அப்படிங்கிற போலையோ ஸ்பாட் படி நான் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டுமோ பண்ண வேணாம், நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய ரோபோ யூஸ் பண்ணுறப்போ மொத்தமாக வீடு ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற போல இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த குறைகள் உங்களுக்கானது கிடையாது. பட் எனக்கு இது குறையாக வந்து தெரிஞ்சு. பட் அதை தாண்டி பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், கிளீனிங் மோட்ஸாக இருக்கட்டும், மேலும் நீங்கள் பியூர் வாட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா மாப்பிங்குமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதான் இந்த டீபோட்டுடைய யூடியூப் ரோபோ பற்றி. ஸோ இதோடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க, வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த ரோபோட் வேகம் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நான் சொன்ன கிவ்வேவுடைய அந்த 5G ஃபோன் கிவ்வேலையும் மறந்துடாம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்தனா மறந்தாலும் லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அடுத்த வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறந்தாலும் உங்கள் நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா டெக்ஸ்ட் அடையே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.